வேங்கை வயல் அவலம் நிகழ்ந்து ஓராண்டு நிறைவடையும் சூழலிலும் குற்றவாளிகளை கண்டறிய முடியாத நிலை நீடிப்பதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே உள்ள வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த ஆண்டு டிசம்பர் 26 மனித கழிவு கலக்கப்பட்டதாக தெரியவந்தது. இந்த சம்பவம் நடந்து இன்றுடன் ஓராண்டு ஆன நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் விமர்சனத்துக்கு உள்ளான சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் ஓராண்டை கடந்தும் எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பது அனைத்து தரப்பினரையும் அதிருப்தி அடைய செய்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் 30% பள்ளிகளில் பட்டியல் சமூக மாணவர்களுக்கு எதிராக சாதிய வேற்றுமை தீண்டாமை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வேங்கை வயல் நிகழ்வில் திமுக கோரமுகம் முழுவதுமாக வெளிப்பட்டு ஓராண்டு ஆவதாகவும், திமுகவின் சமூக நீதி வேஷம் களைந்து மக்கள் முன் உண்மை முகம் அம்பலப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காலகாலமாக திமுகவினர் நடித்து வரும் மேடை நாடகங்களை நம்பியிருந்த மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை எனவும் அண்ணாமலை சாடியுள்ளார்.